ஹலோ மை டியர் சில்லாக்கி டுமா வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். தளபதி 66, எஸ் நிறையா பேர் வந்து என்ன ப்ரோ கொஞ்ச நாளாக தளபதி 66 பற்றி எந்த அப்டேட்டும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருச்சு நண்பா, அதை தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, தளபதி 66 ஹைதராபாத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூட்டிங் ரொம்ப பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜய் சார் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் மூவியில் வந்து நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன்ட் டைம்ஸில் விஜய் சார் வந்து சென்னை வந்திருந்தார். ஸோ அது கூட வந்து விக்ரம் படம் ஆடியோ லான்ச்சுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் சொன்னாங்க. பட் அது கிடையாது, ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்கு வந்திருக்கிறாரு. ஓகே, சோ அதை அட்டன் பண்ணி முடிச்சிட்டு மறுபடியும் ஹைதராபாத் கிளம்பிட்டாரு அவரு. சோ அங்க வந்து ஷூட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. இந்த சாட்டர்டே சண்டே லீவ் அது மாதிரி இதுல தான் அவர் வந்திருக்காரு. ஓகே, சோ ஷூட்டிங் வந்து கண்டினியூஸா மறுபடியும் வந்து இப்ப ரெண்டு நாள் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்ப என்ன மேட்ரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு சாங் இருக்காமா, அதுல கோரியோகிராஃபரா வந்து நம்ம பிரபுதேவா அவங்க வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. பிரபுதேவா சாரும் விஜய் சாரும் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆப்வியஸ்லி விஜய் சார் வச்சுட்டு ரெண்டு படம் வேற இயக்கி இருக்காரு, அதுல ஒரு படம் மெகா பிளாக் பஸ்டர். ஸோ மறுபடியும் அவங்க ரொம்ப நாளாகவே வந்து லைக் சேர்ந்தெல்லாம் படங்கள்லாம் பண்ணலை. ஆப்வியஸ்லி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு நடன இயக்குனராக விஜய் சாருக்கு வந்து தளபதி 66 உள்ள வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எஸ் ஆப்வியஸ்லி பிரபுதேவா சார் ஸ்டில் நவ் படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, ஒரு பிஸி ஷெடியூலில் இருக்காரு. எல்லாருக்கும்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் போயிட்டு அவர் வந்து டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ண மாட்டார். ஓகே, ஆனால் ஒரு சில பேர் கால் பண்ணாங்க அப்படின்னா உடனே வந்து பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் வந்து தனுஷ் சார், இன்னொரு ஒரு ஆள் வந்து தளபதி கேட்டதுனால வந்து மேபி பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வந்து தளபதி 66 டைரக்டர் வம்சி பேடுபலி வந்து பிரபுதேவா சாரோட ரொம்ப க்ளோஸ், அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல லைக் ஒரு ரிதம் இருக்கு, அண்ட் நல்ல ஒரு நட்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் கூப்பிட்டதுனால கூட வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. சரி, யார் கூப்பிட்டு வந்தா என்ன, அதுவா நமக்கு மேட்ரு. ஆல்ரெடி அரபிக்குத்துல பார்த்தோம் தளபதி விஜய் அவங்க எந்த அளவுக்கு சூப்பர் டூப்பரா ஆடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிரபுதேவா சார் மாதிரி ஒருத்தவங்க வந்து கோரியோகிராஃப் பண்றதுல விஜய் சார் மாதிரி ஒரு வேற லெவல் டான்சர் டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாள் அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க தானே போகிறோம். ஸோ உங்களோட கருத்து இதெல்லாம் பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட சில்லாக்கி டும்மா. நன்றி, வணக்கம். ஏய், என்னடா இது சில்லாக்கி டும்மாண்ணா?